ஆயிரக்கணக்கான வீடியோக்களோடு தமிழின் முதல் பிரத்யேக ஓடிடி பிஎஸ் வேல்யூ. இது உங்க சொத்து, உடனே டவுன்லோட் செய்யுங்கள். உனக்கு 27 எனக்கு 42 அப்படின்ற ஒரு கதையை தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உனக்கு 20 எனக்கு 18 அப்படின்ற ஒரு கதை தான் நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, அந்த கதைக்கும் இந்த கதைக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. கொடைக்கானலில் 27 காதலனை கத்தியால் குத்திய 42 பெண்ணை வந்து பார்த்தோன்னா கைது செஞ்சுருக்காங்க. அவங்க எதற்காக கத்தியால் குத்துனாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் தான் வந்து இந்த வீடியோவில் இருக்க போகுது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அன்னை திரசா நகரை சேர்ந்த பிரமிளாவுக்கு வந்து ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆனது மட்டும் இல்லாமல் அவர் கணவர் வந்து இறந்தும் போயிட்டாரு. கணவர் இறந்ததையொட்டி அடுத்ததான் வந்து பார்த்தோன்னா இரண்டாவது திருமணமும் வந்து செஞ்சுருக்காங்க. ஆனால் வந்து அவரோட வாழை பிடிக்கல அப்படின்ற ஒரு காரணத்தினால அந்த திருமணமும் வந்து விவாகரத்தில் போய் முடிஞ்சிருக்கு. இந்த நிலையில தான் வந்து 27 உள்ள இளைஞர் பிரதீப் வந்து பார்த்தனா இவங்களுடைய வாழ்க்கையில் வந்திருக்காரு. பிரதீப்புக்கும் பிரமிளாவுக்கும் இடையில வந்து பார்த்தனா உறவு கொஞ்சம் மேம்பட்டு கடைசியில் வந்து பார்த்தனா கணவன் மனைவி போலவே வந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இந்நிலையில தான் வந்து பிரதீப் வீட்டை சேர்ந்தவர்கள் வந்து அவருக்கு கல்யாணம் பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருக்காங்க. பிரதீப் அவர்கள் அதுக்கு சம்மதிக்க கல்யாணமும் வந்து பார்க்க முற்பட்டிருக்காங்க. கடைசியில் வந்து பார்த்தனா பிரமிளா வந்து நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கூடாது, நீ என் கூட தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பிரதீப் கூட வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காங்க. கடைசி நேரத்தில் பிரதீப் வந்து நான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பிரமிளா அவர்களை சந்திக்க ஒரு நாள் வந்து அவங்க வீட்டுக்கும் போயிருக்காரு. அப்போ வந்து நடந்த வாக்குவாதத்தில் கத்தி எடுத்து குத்திருக்காங்க. அந்த வழியில் கத்தும் போது பக்கத்தில் இருந்த மக்கள்லாம் வந்து அவரை காப்பாற்றி கூட்டின்னு போய் கொடைக்கானல் ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்துருக்காங்க. ரத்தம் அதிகமாக போகவும் அங்கிருந்து வந்து பார்த்தனா மாற்றப்பட்டு தேனி மாவட்டத்தோட ஹாஸ்பிட்டலில் வந்து அவரை சேர்த்துருக்காங்க. கடைசியில் போலீஸாரிடம் வந்து பிரதீப்போட அம்மா அப்பா வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் கொடுத்ததுனால பிரமிளாவை அரெஸ்ட் பண்ணி சிறையில் வந்து போட்டிருக்காங்க. இந்த நியூஸை கேட்கும்போது உங்கள் மைண்டில் என்ன ஃபீல் ஆகுது? இது போல சம்பவங்கள் வந்து தொடர்ந்து வந்து தமிழ்நாட்டு மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் வந்து நடந்து வந்துருக்கு. இதை கேட்கும் போது நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? காரணமாக என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு உங்கள் மைண்டில் எதனா இருந்தால் அதை மறக்காம உடைய கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். இது போல் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.